ஹலோ குழந்தைங்களா, நான் உங்கள் சாந்தியம்மா பேசுகிறேன். நான் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரெண்டு பீட்ரூட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு பத தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. சிம்பிளாக செய்ய போகிறேன் பீட்ரூட் பொரியல். சிம்பிளாக இருந்து வாங்க எப்போ வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டேன், பற்ற வச்சுட்டேன். கடாய் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், சின்ன டீஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய். சிம்மில் வச்சிடலாம், மிளகாய் தீஞ்சிடும், சிம்மில் வச்சிடலாம். எனக்கு வெங்காயம் அது எதுவுமே வேண்டாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், ரெண்டு கடுகு சீரகம் போட்டாலே போகிறோம். எனக்கு அப்புறம் ரெண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் பீட்ரூட்டு. இப்படி கொட்டிங்க, அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். உப்பு கால் டீஸ்பூனோட கம்மியாக கூட போட்டுக்கலாம், நிறைய உப்பு போடக்கூடாது. இந்த காயிலே நிறைய உப்பு இருக்கும், உப்பு கம்மியாக தான் போடணும். அது நல்லா இப்படி வதக்கிடலாம். இந்த ஈரப்பசத்துலேயே வெந்து போயிடும், தண்ணியே வேணாம். இதை நல்லா இப்படி வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பீட்ரூட் வெந்துச்சுன்னு பார்க்கலாம். திறந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமே ஆயிடுச்சு. பத்து நிமிஷத்தில் வெந்துச்சு பீட்ரூட்டு, வெந்து போச்சு. அந்த தண்ணி ஈர பஸ்துலேயே வெந்து போயிடும், தண்ணியெலாம் ஊற்றவே வேணாம். இதுக்கு அப்படியே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சு விட்டால் போதும், நல்லா வெந்து போச்சு காய். உப்பு இருக்குதான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், இல்லை கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். ஒரு சிட்டிகை போதும். அதுக்கப்புறம் தெரிவி வச்சுருந்தா தேங்காய்ப்பூ, தேங்காய்ப்பூ போட்டால் தான் பீட்ரூட்டே பொரியலுக்கு அழகாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பீட்ரூட் பொடி ரெடி ஆகிடுச்சு. பத்து நிமிஷத்தில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாம் நைட்டே கூட கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் இப்படி தாளித்து விட்டுட்டு வேலையை பார்த்துக்குள்ள அவர் அப்போ வெந்து போயிடும். பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதுவும் இரும்பு சத்து உள்ளது தான் பீட்ரூட்டு. பல்லுக்கு கண்ணுக்கெல்லாம் நல்லது பீட்ரூட்டு, நல்லது. மாசமாக இருக்கிறவங்களாம் நல்லா பீட்ரூட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட சாப்பிட்லாம். உடம்புல நல்லா பிளட்டு ஊறும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட போகலாம். சுலபமான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் பாட்டி செஞ்ச பீட்ரூட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இனிய ஆக்சஸ் லுக் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க.